சில இடத்த ரைட்டு லெஃப்ட் எடுக்கும்போது ரொம்ப இடிச்சிருமோன்னு அப்போ நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். சாரோட ட்ரைனிங்க்கு அப்புறம் எங்கேயாவது நம்ம திரும்பணும்னா சார் சொல்லுவார், பார்த்து 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 இடிச்சிட போறீங்க அப்படின்னு. அப்போ நம்மளே கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவோம், சார் இடிக்காது சார், போயிடும் சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்மளை டியூன் பண்ணிடுவார் சார். என் பேர் உதயகுமார், வயசு 38, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கார் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நெட்டில் பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன், ப்ரொஃபஷனல் கார் ட்ரைனர் இருந்தேன். போது சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். சாரோட ஒவ்வொரு கிளாஸுமே வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல், ஆக்சிலரேட்டர் கண்ட்ரோல் எல்லாமே ஒவ்வொன்றா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா தெரிஞ்சு. லெஃப்ட் டேர்ன், ரைட் டேர்ன், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங், அப்படி ஒவ்வொரு கிளாஸுமே தனித்தனியாக என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன சேஃப்டி டிப்ஸ் இந்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக புரியும், ப்ளஸ் ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கே தெரியாமல் ரொம்ப கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா நானே வந்து ஓட்டுவேன்னா நினச்ச எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் எடுத்து தனியாக ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நாலேஜ் வந்து சூப்பர் நாலேஜ், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். சேஃப்டி அண்ட் செக்யூர் டிரைவிங்க்கு என்னென்ன தேவையோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதெல்லாம் நமக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவார். இந்த டைமில் கூட நமக்கு வந்து தெரியும் என்ன சின்ன விஷயமா இருக்கு அப்படின்னு, பட் வந்து அந்த சின்ன விஷயம்தான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ரொம்ப சேஃபாக செக்யூராக டிரைவ் பண்ணலாம். சார் வந்து இந்த சூஸ் பண்ண லொக்கேஷன்ஸ், ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன், ரேம்ப், எல்லாமே லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். காம்ப்ளெக்சிட்டி லெவல் இப்போ வந்து ஈஸியாக ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டஃப்னஸ் கொடுப்பாரு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் டஃப்னஸ் கொடுப்பாரு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக வருங்கிறத நல்லா சொல்லித்தராரு. ப்ளஸ் வந்து எத்தனை தடவை நீங்கள் தப்பு பண்ணிகிட்டே இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நமக்கு வந்து இது பண்ணாதீங்க, இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம பழக வந்திருக்கோம். சார் கோபப்பட்டார்னா நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த இது கிடையாது சார்கிட்ட. எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு சொல்லித்தருவேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்கிறத பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுட்டீங்க, அதை வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல், அந்த கிளச்சை விடும்போது ஆக்சிலேட்டர் அந்த கொடுக்கறது அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அப்புறம் சார் வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லி தந்தாரு. அப்போ ஒரு கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட பயம் இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலே வந்து சார் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கார் டிரைவிங் ட்ரைனர் தான். இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கான்ஃபிடென்ட்டோட வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சில கேட்கும்போது ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஒர்த்து. நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக காரை ஓட்டுவோம், கண்டிப்பாக ஒர்த்து, கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா வந்து யாருமே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து காரை எடுத்துகிட்டு போய் வெளியே உங்களை ஓட்ட வச்சு திரும்ப உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக ஓட்ட வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் எதுவும் கிடையாது. நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீஸ் வந்து அதிகம்னு நினைக்காதீங்க, வந்து கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓட்ட பயமா இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப வந்து காரை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க.